ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ நம்ம வந்து குரூப் ஃபோரை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துட்டு வந்துட்ருக்குறோம் ஸோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் டாப் டென் டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி நான் போட்டிருந்தேன் ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரூப் ஃபோர்னுடைய கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ஓகேவா குரூப் ஃபோர்னுடைய இப்போ ரிசல்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர பக்கமாக இருக்கிறதுனால அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த அப்புறம் கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சரி ரைட்டு இப்போ குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கு எப்படி நடக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கான ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கேருந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரும் ஓகேவா இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு குரூப் ஃபோர் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ ரிசல்ட் வரும் ரிசல்ட்டு வந்த உடனே ஓகேவா கொஞ்ச நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா சியூ ஓகேவா அதாவது சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு ஓகேவா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு பண்ண சொல்லுவாங்க அது எடுத்து என்னன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டிஎன்பிசி ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்களா ப்ராட்வே பஸ் ஸ்டாப் ஓகேவா ஸோ அதில் அதாவது அங்கே போய் தான் டைரக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணணும் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்ககிட்ட காட்டி வெரிஃபிகேஷன் பண்ணணும் முன்னே ஓகேவா ஸோ இப்போலாம் என்னென்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அதாவது இ சேவை மையம் இருக்குது பார்த்திங்கன்னா உங்கள் நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இ சேவை மையம் இருக்கும் அந்த இ சேவை மையத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன பண்ணு நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அவங்க தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க ஓகேவா வெரிஃபை பண்ணிடுவாங்க அதாவது எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது ரேட்டாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க பார்த்தீங்களா இப்போ க்ரூஃப் ஒர்க்கு அந்த அப்ளிகேஷனையும் இப்போ நீங்கள் அனுப்பிச்சிருக்கிற அப்லோட் பண்ணியிருக்கிற அந்த சர்டிஃபிகேட்ஸு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ரைட்டா உங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் லெவல் அது ஓகேவா ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிவி அடுத்து அடுத்த பார்த்திங்கன்னா சிவி இது வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு சிஇங்கிறது என்னது சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு சிவி அப்படிங்கிறது என்னது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா சர்ட்டிஃபிகேட் என்ன பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் சென்ட் பண்ணணும் ஓகேவா நீங்கள் அப்ளை என்னென்ன சொ அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாமல் கூட சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் சென்டர்லேயே அப்ளை பண்ணியிருப்பாங்க உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு பட் இப்போ நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன் அதை பர்ஃபெக்டாக இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க ஓகேக்கா அப்புறம் கடைசி நேரத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு உக்காண்டிருக்காதிங்க ஏதாவது இல்லைனா கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுதான் அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்த தகவல் சர்டிஃபிகேட்ஸும் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு தானா கரெக்டாக இருக்குதா நீங்கள் சொன்னதை தான் இங்கே சர்ட்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேவா இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ நம்ம கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்ட் டூ அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்க நல்லா இந்த இடத்த நல்லா புரிஞ்சிக்கோங்க கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்ட்டு டூ அப்படிங்கிற ரேஷியோவில் என்ன பண்ண போகிறாங்க கூப்பிட போகிறாங்க இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வேகன்சி சொல்லிட்டாங்க ஓகேவா பத்தாயிரம் வேகன்சி சொல்லிட்டாங்க இப்போ நம்மளை கூப்பிட போகிறது எத்தனை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க இன்னும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதை பற்றி நான் அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன் ஓகேவா ஸோ இப்போதைக்கு பத்தாயிரம் வேகன்சிஸ் இருக்குதுன்னா இப்போ கூப்பிட போகிறது எத்தனை பேர் இருபதாயிரம் பேர் ரைட்டா இருபதாயிரம் பேர் இருபதாயிரம் கூப்பிடுவாங்க ஆனால் கூப்பிட்ற எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் புரியுதுங்களா அவங்களை அடிஷ்னலாக தான் கூப்பிட்றாங்க பத்தாயிரம் பேருக்கு தான் போஸ்டிங்கு அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க பத்தாயிரம் பேர்தான் கூப்பிட்றாங்க ரைட்டாக அப்போ கூப்பிட்ற எல்லாருக்குமே என்ன ஜா போஸ்டிங் இருக்குமான்னா டவுட்டு தான் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் டென் தௌசண்ட்க்கு மேலே ஒரு ஹண்ட்ரட் ரேங்க் ஓரில் இருந்தால் கண்டிப்பாக என்னது போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரைட்டாக இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒன் இஸ்ட்டு டூ அப்படிங்கிற ரேஷன் ஒன்று ஒரு போஸ்டிங்க்கு ரெண்டு பேர் அப்படிங்கிற விதத்தில் கூப்பிடுவாங்க ரைட்டா அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன் இஸ் டு டூ அதாவது பத்தாயிரம் போஸ்ட்டு இருபதாயிரம் பேர்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாங்க சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவன் சொன்ன சர்டிஃபிகேட்ஸு சொன்ன தகவல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது சொன்ன தகவல்லாம் கரெக்டாக சொன்னானா ஓகேவா இல்லை ஏதாவது மாறி இருக்குதா இல்லை சர்ட்டிஃபிகேட்ஸ் ஏதாவது ஃபேக் இருக்கா புரியுதுங்களா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி ஏதாவது இருந்தால் அவனை கேன்சல் பண்ணுவான் புரியுதுங்களா இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரவது ஆள் ஓகேங்களா பத்தாயிரவாத ஆளாக ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவனுக்கு சர்ட்டிஃபிகேட்டில் எதாவது ஃபேக்னஸ் கண்டுபிடிச்சா அடுத்து அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த பத்தாயிரத்தி ஒன்றாவது ஆளுக்கு போவாங்க புரியுதுங்களா ஸோ அதனால தான் இவனையும் சேர்த்தி கூப்பிட்றது அதனால தான் இவங்களையும் என்ன பண்ணுறாங்க கவுன்சிலிங்க்கு சேர்த்தி கூப்பிட்றாங்க இப்போ பத்தாயிரம் பேர் வரல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க புரியுதுங்களா ஸோ அப்போ அடுத்த ஆளுக்கு என்ன போகும் அப்படி இப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அகைன் இன்னொரு சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா நீங்கள் போகும்போது என்ன பண்ணிடணும் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸு எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கே போகணும் புரியுதுங்களா ஸோ அதுதான் ஸோ அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும் சொ சொல்ல கடன்பட்டுருக்குறேன் என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஒன் இஸ்ட்டு டூ அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிடுவாங்க ஆனால் போகிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற அத்தனை பேருக்கும் போஸ்டிங் கிடைப்பான்னா கிடைக்குமானா கண்டிப்பாக இல்லை அதில் ரிஜெக்ட் நடக்கும் புரியுதுங்களா ரிஜெக்ட் நடக்கும் ஸோ பத்தாயிரம் பேரும் பர்ஃபெக்டாக என்னது சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு எந்த வித ஃபேக்கும் இல்லைன்னா அந்த பத்தாயிரம் பேர்த்துக்குமே கிடச்சிடும் அடுத்த பத்தாயிரம் பேருக்கு கிடைக்காது புரியுதுங்களா அதேமாரி முதல் பத்தாயிரம் பேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் ஏதாவது மிஸ்டேக்கில் வெளியே போயிட்டாங்க ஆப்ஷன் ஆப்செண்ட் ஆகிட்டாங்களாவோ அல்லது ஃபேக்கு சர்டிஃபிகேட்ஸோ அல்லது ஆல்ரெடி குரூப் ஃபோரில் இருந்துக்கிட்டே எக்ஸாம் எழுதி நம்ம ஆல்ரெடி இப்போயே குரூப் ஃபோரில் தான் இருக்கிறோம் எண்ணத்துக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருந்தாலோ நம்மளுக்கு அடுத்த பத்தாயிரத்துலேருந்து அடுத்த ஓகேங்களா இரநூறு பேர் வரலன்னா அடுத்த இரநூறு பேருக்கு என்னாவது கிடைக்கும் ஓகேவா ஸோ அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்குபடி என்னது இருக்கிறவங்களாம் மேலே போவாங்க இப்போ பா ஓவராலில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் வந்து ரேங்கு டுவெல் தௌசண்ட் ரேங்க் இருக்கும் ஓகேவா ஆனால் கம்யூனிட்டி பார்க்கும்போது என்ன ஆயிரும் கம்யூனிட்டி ரேங்கு உள்ளார வந்துடும் அப்படி ஓகேவா ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணோம் போஸ்டிங் கிடைக்கும் அதுவும் இருக்குது இந்த இடத்துல புரியுதுங்களா அதுவும் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பத்தாயிரத்துக்கு தான் வேக்கன் போஸ்டிங் போடுவாங்கன்னு இல்லை ரைட்டாக இப்போ ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரவது ஆளுக்கு கிடைக்கும் அதேமாதிரி அடுத்தது ஒரு பதிமூணாயிராவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கும் கிடைக்கும் ஏன்னா அவங்க கம்யூனிட்டி பேஸில் அவங்கள கூப்பிடுவாங்க புரியுதுங்களா என்னென்னு ஸோ அதில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது ஓகேவா ஸோ அதனால் சர்ட்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு போஸ்டிங் கிடைச்சிட்டுன்னு நினச்சிருக்காதிங்க அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் புரியுதுங்களா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சிக்கோங்க ஓகேவா நான் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்டுன்னு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு ஓகேங்களா இதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் விடுவாங்க ஓகேவா ரேங்க் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் விடுவாங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் ரேங்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வரும் ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அடுத்து அந்த கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட்டு ஓகேவா கவுன்சிலிங் டேட் என்ன பண்ணுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் மொபைல் நம்பர் என்ன பண்ணியிருப்பீங்க ஆதார் கார்டோட மொபைல் நம்பரை அணைச்சிருப்பீங்க அந்த மொபைல் நம்பர் உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் இருக்கும் அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான எஸ்எம்எஸ் வந்துடும் புரியுதுங்களா ப்ராப்பரான எஸ்எம்எஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டு டைமு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் ஃபோன் பண்ண மாட்டாங்க ரைட்டாக ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அந்தமாரி கவுன்சிலிங் ஆர்டரு அந்த மாதிரிலாம் எதுவும் லெட்ரு மூலமெல்லாம் எதுவுமே வராது ஃபோனு எதுவுமே வராது ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வரும் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க ரெஜிஸ்டர் நம்பரு டேட்டு டைமு ஓகேவா இதெல்லாம் உங்களுடைய ரேங்கு உங்களுடைய ரேங்க் எத்தனை அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க அதை வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க உங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ்ஸாக வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து வரும் ரைட்டாக அப்படி இல்லைனா வராது அப்போ எப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிஎன்பிசி வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதர்வைஸ் உங்கள் இமெயிலுக்கு வரும் கண்டிப்பாக இமெயிலாவது கொடுத்துருப்பீங்க உங்கள் இமெயிலுக்கு வரும் இந்த மூணு விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தகவலுக்கு தகவலை தெரியப்படுத்துவாங்க இந்த மூணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டாக இருக்கணும் ரைட்டாக ரிசல்ட் வந்ததுலேருந்து நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மிஸ்டேக்ஸ் தான் இது ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த மூணு விதத்தில் நாங்கள் பண்ணுவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கணும்னு நாம் அது வந்து அந்த டேட்டுக்கு போகாத விட்டாலோ பார்க்காத விட்டாலோ அது நம்மளுடைய மிஸ்டேக்கில் தான் வந்து சேரும் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டு ஓகேவா இந்த டேட்டுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ரெடி ஆகிடணும் புரியுதுங்களா இந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேஸ் ஒன் ஓகேவா ஃபேஸ் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க எத்தனை ஃபேஸ் சார் இருக்குது அப்படின்னா அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேஸில் முடிக்கிறதுக்கு தான் பிளான் போடுவாங்க இதில் ஃபேஸ் அப்படிங்கிறது இத்தனை பண்ணுலாம் கணக்கு கிடையாது ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க இது ஃபேஸ் டப்பான்னு தான் வேகன்சீஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்க இதை ப பண்ணுவாங்க ஓகேவா வேகன்சீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எத்தனையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேஸில் முடிப்பாங்க ஓகேங்களா ஒரே ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க முடிப்பாங்க அதாவது இந்த ஒரு ஃபேஸை ஃபேஸ் ஒன் என்ன பண்ணுவாங்க கவுன்சிலிங் ஒன் ஓகேவா கவுன்சிலிங் டூ கவுன்சிலிங் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக நடத்துவாங்க ஓகேவா கவுன்சிலிங் ஒன் யாருக்குன்னு சொல்லி ஃபேஸ் ஒன்லேயே இந்த மூணு கவுன்சிலிங் நடக்கும் ஃபே இந்த கவுன்சிலிங் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு நடக்கும் ஓகேவா டிஎன்பிசியே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இதை கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அதுக்கடுத்து கவுன்சிலிங் டூ யாருக்குன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நடக்கும் ஓகேங்களா கவுன்சிலிங் திரியாக இருக்குன்னா ஸ்டெனோவுக்கு நடக்கும் ஓகேவா சரி இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் நடக்குன்னா பேஸ்ட் ஆஃப் ஆன்தான் வேக்கன்சீஸை பொறுத்து என்ன பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பத்து நாளோ ஒரு பதினஞ்சு நாள் வரலுமே என்ன அது ஒரு பத்து நாள் கொஞ்சம் அதிகமான பதினோரு நாள் அதோட கொஞ்சம் அதிகமான பன்னெண்டு நாள் அப் அப் டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரலாம் மேக்ஸிமம் முடிச்சுடுவாங்க டென் டு ஃபிஃப்டின் டேஸுக்குலாம் முடிச்சிருவாங்க இதுவும் தான் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க இந்த கவுன்சிலிங்கே அதாவது ஸ்டே டைஃபிஸ்ட் கவுன்சிலிங்கே அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் திரியில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் என்ன பண்ணிடுவாங்க இந்த ஸ்டெனோ டைபிஸ்டினுடைய கவுன்சிலிங் என்ன பண்ணிடுவாங்க முடிச்சிருவாங்க ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் இந்த ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டு முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரலாம் கண்டிப்பாக வந்து வேக்கன்சி பொறுத்து வரலாம் குறைஞ்சபட்சமாக முப்பது ஒரு மாதம் ஆகும் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாள் கூறிகிட்டே போயிட்டு ஒன்றரை மாதம் ஓரளவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் நடக்கும் ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேவா ஸோ இந்த ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்லேயே அவங்க மேக்ஸிமம் முடிப்பாங்க ஓகேவா அந்த ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுவாங்க மேக்ஸிமம் அவங்க முடிப்பாங்க இப்போ ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்கில் நீங்கள் அங்கே போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இருக்குதா மொத்தத்தில் பத்தாயிரம் வேக்கன்சிஸ் இப்போ ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வேக்கன்சீஸ் ஃபீல்டு ஓகேவா ஃபீல்டு அப்படிங்கிற காலத்தில் வந்து பத்தாயிரம் போட்டுருவாங்க அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ரிமைனிங் வேகன்சீஸ் என்ன அது ஜீரோன்னு போட்டுருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபேஸ் டூ இல்லைன்னு அர்த்தம் ஃபேஸ் டூ கவுன்சிலிங்கு இல்லைன்னு அர்த்தம் இப்போ இன்கேஸ் ஃபேஸ் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஒம்பதாயிரம் வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னா மீதி என்ன அது ரிமைனிங் வந்து ஆயிரம்னு இந்த இடத்துல காட்டிடுவாங்க ஃபேஸ் டூ காட்டிடுவாங்க அப்புடின்னா என்ன அர்த்தம் இந்த ஆயிரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூவில் ஃபில் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் இதை நீங்கள் வந்து பார்க்க தெரிஞ்சிக்கணும் ஃபேஸ் ஒன் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குது ரிமைனிங் எதாக இருக்குதா அப்படி இருந்தால் அது எது ஃபேஸ் டூவில் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் பார்த்து தெரிஞ்சிக்கணும் அப்போ இதுக்கு தனியாக என்ன பண்ணுவாங்க ஒரு சிவி லிஸ்ட்டு விடுவாங்க ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க ஓகேங்களா கூப்பிடுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ இப்படி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஃபேஸ் டூ நடக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம்னா இதுங்க இந்த ஃபேஸ் ஒன் முடியறதுக்கே ஒன்றரை மாதம் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க சிவிலிஸ்ட்டு விட்டு லிஸ்ட் விட்டு நீங்கள் போய் இது பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு ஆகும் ஆஃப்டர் ஒரு டூ ரெண்டரை மாதத்துக்கு அப்புறம் ஃபேஸ் டூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ரிமைனிங் வேகன்சீஸ் இருந்தால் ரெண்டரை மாதம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டரை மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா ஸோ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூங்கிறது இப்படி தான் ஃபேஸ் ஒனில் ஃபில் ஆகாத வேகன்சீஸ் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ் டூவை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூ க தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது வேக்கன்சிஸ்லாம் கம்மியாக இருந்தால் ஃபேஸ் ஒன்லேயே பண்ணிடுவாங்க ஓகேவா வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ரிமைனிங் பேலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஃபேஸ் டூவில் ஃபில் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இது தான் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அதேமாரி கவுன்சிலிங் மூணு மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க அதேமாரி நீங்கள் கவுன்சிலிங் எடுக்கும்போதும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேவா அவசரப்பட்டு எடுக்காதீங்க இப்போ கவுன்சிலிங் எடுக்கும்போது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ எடுத்துருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேஏவிலையும் வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் போத் ஹையர் பண்ணி பண்ணியிருக்கீங்கன்னா வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டைப்பிஸ்ட்லேயும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஒன்று யார் நடப்பா இந்த ஜேஏ தான் நடக்கும் கவுன்சிலிங் டூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட் நடக்கும் ரைட்டுங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இப்போ நீங்கள் எதை எடுக்கிறதுன்னு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணோம் முடிவு பண்ணிக்கணும் ஓகேவா என்ன பண்ணிக்கணும் முடிவு பண்ணிக்கணும் அப்போ எதை எடுக்கிறதுன்னு நீங்கள் எப்படி முன்கூட்டியே ப முடிவு பண்ண முடியும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடணும் பிளானோடு போயிடணும் ஓகேவா இப்போ நம்ம ஜேஏ எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன கண்டிஷனு ஓகேவா டைப்பிஸ்ட் எடுக்கிற மாரி இருந்தால் என்ன கண்டிஷனு ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் டைப்பிஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸில் மார்க் குறைஞ்சிடுச்சி கம்யூனிட்டி பேஸில் தான் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் கம்யூனிட்டி பேஸை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் டைப்பிஸ்ட் கிடைச்சி நீங்கள் டைப்பிஸ்ட்டு தான் கிடைக்கிற மாதிரி க டைப்பிஸ்ட்டு தான் நீங்கள் எடுக்கணும் புரியுதுங்களா அது எப்படினா நீங்கள் உள்ளார கவுன்சிலிங்க்கு போனோடனே அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்டர் வச்சுருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ என்ன வேகன்சிஸ் டைப்பிஸ் என்ன வேகன்சீஸ் ஜென்ரலில் எப்படி இருக்குது கோட்டாவில் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே ஓடும் புரியுதுங்களா ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம் எடுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செக்ஷன் நடக்கும் மார்னிங் இப்போ வந்து உடனே இப்போ நீங்கள் ஜேஏஓ அல்லது டைப்பிஸ்ட்டோ எதோ ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அவசரப்பட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டைப்பிஸ்ட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே போனோன்னே எதோ ஒன்று ஜேஏஓ அல்லது டைப்பிஸ்ட்டோ எதோ ஒன்று ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து நீங்கள் எதோ ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா அவசரப்பட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது உங்களுக்கு வந்து அதை தான் கொடுப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் தரமாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு செக்ஷனாக நடக்கும் மார்னிங் செக்ஷன் ஒன்று பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக நடக்கும் மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களை கூப்பிட்டு நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதை ஆல்ரெடி ஆன்லைன்லேயே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களை கவுன்சிலிங் டேட்டு கோபுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் அவங்க டைமும் போட்டிருப்பாங்க அந்த டைமுக்கு நீங்கள் எக்ஸாக்டாக அங்கே இருக்கணும் ரைட்டா அதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் அங்கே இருக்கிற மாரி போயிடணும் எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி அந்த டைமுக்கு அங்கே போகிற மாரி வந்துடணும் ஏன்னா இல்லை இன் இல்லைன்னா நீங்கள் அந்த டைமுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறுவாய்ப்பு தரமாட்டாங்க அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டாங்க அதுக்காக தான் டபுள் மடங்காக கூப்பிட்றாங்க புரியுதுங்களா அதுக்காக தான் ஒரு போஸ்டிங்க்கு ரெண்டு பேர்த்த கூப்பிட்றாங்க கண்டிப்பாக அவங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது புரியுதுங்களா நீங்கள் தான் டக்குனு முன்கூட்டியே நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானிங்காக இருக்கணும் ரைட்டாக ப்ரீ டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் டைமிங்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் புரியுதா அதனால் முன்கூட்டியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸில் மாதிரி பார்த்துக்கோங்க புரியுதுங்களா டிஎன்பிசி ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டிஎன்பிசி ஆஃபீஸ்ங்கிறது சென்னை மூணு ஓகேவா அந்த ப்ராட்வே ஃபஸ்ட் ஸ்டாப் இருக்குது பற்றியா அதாவது பாரிஸ் கார்னர் ஓகே பாரிஸ் கார்னர் சொல்லலாம் அதே மாதிரி ப்ராட்வேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு நீங்கள் போய் இறங்கிட்டிங்கன்னா பிராட்வே பஸ் தான் அதிகமாக இருக்கும் ஓகேவா ப்ராட்வே பஸ்ஸு அதிகமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கார்னர் போகிறது தான் ஓகேவா ஸோ அதனால் அதே தான் அது ஸ்டாண்டு தான் ஓகேவா அது ஸ்டாண்டு ஓகேவா பஸ்ஸு அங்கே தான் போய் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் ரயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் ஸ்டாண்டு ஆகும் ஓகேவா பஸ் ஸ்டாண்டேவா அது இருக்கும் ஓகேவா அது வந்து ஒரு லோக்கல் பஸ் ஸ்டாண்டு ஸோ அங்கேருந்து இறங்கி நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம் ரிட்டன் வந்தீங்கன்னா ரைட் கட் பண்ணிங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணாவது பில்டிங்கே என்னமாதான் அது வரும் டிஎன்பிசி பில்டிங் ஓகேவா ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கு நடக்கும் ஓகே ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து அந்த டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்டால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே டிஎன்பிசி பில்டிங் நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பிளான் போட்டு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க டைமிங் மிஸ் ஆகிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு அகைன் சான்ஸ் கிடையாது ஏன்னா உங்களுக்கு போட்டியாக தான் உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களையும் அவங்க கூப்பிட்றாங்க ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோட கூப்பிட்றாங்கன்னா எந்த விதத்தில் வேணாலும் என்ன பண்ணலாம் டைமிங் மிஸ் ஆகுனா ரிஜெக்ட் பண்ணலாம் டேட்டு படி நீங்கள் போகலினா ரிஜெக்ட் பண்ணலாம் சர்டிஃபிகேட்டு ஃபால்ட்டாக இருந்தால் ஃபேக்காக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணலாம் புரியுதுங்களா ஆப்செண்டாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணலாம் மாதிரி பல காரணங்களில் வந்து ரிஜெக்ட் பண்ணி அவங்க அதை ரிஜெக்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க நீ லேட்டாக போனீங்கன்னா அதை ரிஜெக்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்கோசரம் தான் சேர்த்தி கொடுக்குறது உனக்கு பதில் அடுத்த உனக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை ஓகேவா அப்போ அவ சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கி பார்த்துட்றாங்கல்ல ஓகே அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி கடைசியாக இந்த சின்ன வேலையை தப்பாக பண்ணி மாட்டிக்காதீங்க ஓகேவா ஸோ அதனால் மார்னிங் செக்ஷன் ஒன்று நடக்கும் ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடக்கும் ஓகேவா இப்போ ஒரு நாளைக்கு நானூறு பேர் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஓகேவா மார்னிங் இரநூறு பேர்த்துக்கு ஆஃப்டர்நூன் இரநூறு பேருக்கு அதேமாதிரி மார்னிங் இரநூறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அது அந்த இரநூறு பேரில் செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பேராக இருந்தாலும் சரி அல்லது நூற்றி தொண்ணூறாக இருந்தாலும் சரி அல்லது நூற்றி எண்பதாக இருந்தாலும் சரி அதில் செ அதில் செலக்ட் ஆகிறவங்க இந்த இரநூறு பேரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செலக்ட் ஆகிறவங்க எத்தனை பேரோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஓகேவா சர்டிஃபிகேஷ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னா ஈவினிங் நீங்கள் பண்ண ஆஃப்டர்நூன் பண்ண வேண்டியது என்னதுன்னா நீங்கள் கவுன்சிலிங்கு அந்த கவுன்சிலிங்கனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறது தான் கவுன்சிலிங்கு ரைட்டாக எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன போஸ்டிங்கு ஜேஏவா டைபிஸ்டா ஸ்டெனோவா உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ரைட்டாக நீங்கள் அதை சொல்லிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெடி ரெடியாகி உடனே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க நீங்கள் டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு வெளியே வந்து என்ன பண்ணிடலாம் ஒரு ஸ்டில்லு ஓகேவா அந்த ஆஃபீஸ்க்கு முன்னாடி நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டுன்னு ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு ஸ்டில்லு கொடுத்து செல்லு நீங்கள் என்ன பண்ணிடலாம் வீட்டுக்கு வந்துடலாம் ஓகேவா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி குறைஞ்சபட்சமாக ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் வந்து போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணணும் புரியுதுங்களா ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணணும் மேக்ஸிமம் ஒன் மந்த்து தேர்ட்டி டேஸ் டைமு ஓகேவா ஃபிஃப்டீன் டேஸ் மினிமம் ஃபிஃப்டின் டூ தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் நீங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு எந்த டிஸ்டிக்டில் எந்த இடத்துல கேட்டுருக்குறீங்களோ அது என்ன பண்ணணும் அங்கேயே நீங்கள் அந்த கவுன்சிலிங்லேயே எல்லாமே உங்களுக்கு இடமே உங்களை சொல்லிடுவாங்க எந்த ஆஃபீஸ்னே சொல்லிடுவாங்க ரைட்டாக அங்கே வந்து நீங்கள் ப பதினஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுன்னா போய் போஸ்டிங்கில் சார்ஜ் ஓகேவா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ அதுதான் அதனால் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு புரியுதுங்களா அதனால் கவுன்சிலிங்கை கரெக்டாக பார்த்துக்கோங்க அன்னைக்கு கவுன்சிலிங் நீங்கள் போயிட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருந்தா அன்றைக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கேட்குற போஸ்டிங்கில் எல்லாமே நீங்கள் கேட்குற அது எல்லாமே கரெக்டாக பண்ணி என்ன ஆகிடும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவா டைப்பிஸ்டா இது ரெண்டில் எது ஜென்ரலில் கிடைக்கிதுன்னு பாருங்கள் எது ஜென்ரலில் கிடைக்குதோ அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புரியுதுங்களா கம்யூனிட்டி வந்து அதிகமாக யூஸ் பண்ணாது ஏன்னா கம்யூனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துல நீங்கள் கிடைக்கிற இடத்துலையும் நீங்கள் கிடைக்கிற டிஸ்ட்ரிக்கு அதாவது நீங்கள் கேட்குற டிஸ்ட்ரிக் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் அதேமாதிரி நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட் கிடைக்குங்கிறது டவுட்டு தான் கம்யூனிட்டியில் போனீங்களா ஆனால் ஜென்ரலில் போனீங்கன்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் எது இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போஸ்டிங் எடுங்க ஓகேங்களா ஏன்னா ஜேஏ எடுத்தாலும் டைபிஸ்ட் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் வரப்போகுது ப்ரமோஷன் சேலரி எல்லாமே மாதிரி தான் வரப்போகுது ஓகேவா அதனால் இப்படி வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் வேணால் நம்மளுடைய முன்னாள் வீடியோஸ் எல்லாம் ப்ளே ஸ்டோரில் போய் சரி ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்கோடைய டீடைல்ஸ் புரியுதுங்களா இதுதான் என்னென்ன வேகன்சிஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட் காலியாக இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும் இல்லை நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம் டிஎன்பிசி அஃபிசியல் வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க உடனே உடனே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஓகேவா அதனால் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தும் என்ன பண்ணலாம் உங்கள் என்னென்ன ஃபில் இருக்குது என்னென்ன வேகன்சிஸ் காலியாக இருக்குது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உடனே உடனே என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இது ஒன்று சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு தேவை ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க லா இப்போயும் எல்லாம் எடுத்து வச்சிருங்க அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போயே நான் சொல்கிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்ட்டிஃபிகேட்டு ஓகேவா இந்த இதுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எதுவும் வாங்க வேணாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு போதுமானது ஓகேவா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலும் சரி டுவெல்த்து படிச்சிருந்தாலும் சரி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு போதும் ஏன்னா எல்லாத்துக்கிட்டேயுமே எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கும் ஓகேவா அதனால் உங்களுடைய ஏஜுக்கு அதாவது உங்களுடைய பர்த்துக்கு ப பிறப்பு சான்றிதழ் பொறுத்தவரைக்கும் அது தனியாக நீங்கள் வேண வேண்டியதில் உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டு போதுமானது ஓகேவா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி சர்டிஃபிகேட் அதாவது டிசி ஓகேவா நீங்கள் என்ன கடைசியாக படித்து முடிச்சிருக்கிறீங்களோ அந்த டிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கணும் ஓகேவா ஒரிஜினலானால் ஒரிஜினலும் வச்சுக்கணும் ஜெராக்ஸும் ரெண்டு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா வச்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஓகேவா ஸோ பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஓகேவா தமிழ் மீடியமில் நீங்கள் படிச்ச சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்குறாங்க என்னென்னா முன்ன வந்து பார்த்திங்கன்னா வெறும் டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் ஒன் டூ நைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியமே படிச்சுக்கோங்க அல்லது தமிழ் மீடியமே படிச்சிங்க அதை பற்றி நோ ப்ராப்ளம் ஆனால் டென்த்து மட்டும் தமிழ் மீடியம் படிச்சுருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வாங்கி அதை அப்ளை பண்ணலாம் பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டு டென்த் வரலுமே என்ன ஆகணும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் ஒன் டு டென் வரையிலுமே தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ இந்த எக்ஸாமில் தான் கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் நம்ம இந்த சிஸ்டம் வந்திருக்கு ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓகேவா இந்த பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரோல் பண்ணும் ஏன்னா இந்த ஒன் டு டென் வரலுமே வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது அதாவது படிச்சிருக்கணும் அப்படின்னு ஏன்னா இப்போ என்கிட்ட கேட்கும்போது சார் ஒன் ஒன்றாவது மட்டும் இங்கிலீஷ் மீடியமில் படிச்சுட்டேன் சார் எடுபடுமா அப்படின்லாம் கேட்குறாங்க கண்டிப்பாக எடுபடாது ஒன்லேருந்து டென் ஒரிலும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா நிறையா காம்படிஷனில் இப்போ தா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவனுக்கும் இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டீம் இல்லாதவர்களும் பார்த்தீங்கன்னா சின்ன வித்தியாசம் இருக்குது அவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதனால் பிஎஸ்டிம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பீங்க அந்த ஒரிஜினல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு கரெக்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த அட்டை கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் லேடிஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா பேர் போட்டதாக இருந்தால் ஏன்னா நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்கள் அப்பா கீழே தான் நீங்கள் இருந்திருப்பீங்க இப்போ வேணால் நீங்கள் மேரேஜ் ஆகிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கண்ட்ரோலில் தான் வந்துருப்பீங்க அதனால் அப்பா பேர் தான் போட்டு அந்த அட்டை கொடுத்துருப்பாங்க அந்த அட்டையில் வந்து உங்கள் பேரும் உங்கள் அப்பா பேரும் தான் இருக்கணும் மேரீடான லேடிக்கு நான் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா அதெல்லாம் நீங்கள் மாற்றிருக்க மாட்டீங்க தான் வச்சுருப்பீங்க ரைட்டாக நான் அதை தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேவா அதுக்கடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் எதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு ஓகேவா ஏஜ் ரிலாக்சேஷன் சர்டிஃபிகேட்டு ஓகேவா இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் சர்டிஃபிகேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸில் தான் கொடுப்பாங்க அது கம்யூனிட்டி வைஸில் தான் கொடுப்பாங்க அது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ரைட்டா இவங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு டிகிரி நீங்கள் வந்து டென்த்துக்கு மேலே ஒரு பாலிடெக்னிக்கோ ஒரு டுவெல்த்தோ அல்லது ஒரு டிகிரியோ நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட் இதுதான் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அப்போ இது கம்யூனிட்டி அப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னாவே என்ன ஆயிடும் இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தானாக கிடச்சிரும் அப்போ இதுக்குன்னு நீங்கள் தனியாக என்ன பண்ண தேவை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலே போது போதும் ஏஜ் ரிலாக்சன் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஓகேவா அது அடுத்து அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் நீங்கள் சர்வீஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் அதனுடைய சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓகேவா ஃபிசிக்கலி சேலஞ்சி சர்டிஃபிகேட் பார்த்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குது ஓகேவா டிசேபிலிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிசேபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வாங்கி கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க ஓகேவா சரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக எந்த இன்ஸ்டியூ எங்கே காலேஜ் படிச்சிருக்கீங்களா இல்லை ஸ்கூல் முடிச்சுருந்திங்களோ நீங்கள் எந்த எந்த இன்ஸ்டியூட்டில் கடைசியாக படித்து முடிச்சிங்களோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் உங்களுடைய நடத்தை ஓகேங்களா நன்னடத்தை நடத்தை சர்ட்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வந்துருவாங்க ஆல்ரெடி உங்களுடைய டிசிலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டுன்னு போட்டிருக்கோம் ஓகேவா டிசிலே வந்து பார்த்திங்கன்னா குட்டுன்னு போட்டிருக்கோம் அந்த குட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று வாங்கிக்கோங்க நொன்னு சர்ட்டிஃபிகேட் அங்கே போனீங்கன்னாவே போனாஃபை வாங்கிட்டு போனீங்கன்னாவே அவங்க அதில் சைன் போட்டு சீல் வச்சு கொடுத்துருவாங்க அதுதான் அதையும் வாங்கி க கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க ஓகேவா இதை வாங்கினது இல்லாமல் தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீனிங்கில் சைன் போடுறாங்க பார்த்திங்களா கிளாஸ் ஒன் ஆஃபீஸர்ஸ் கிளாஸ் ஒன் ஆஃபீஸர்ஸு குரூப் ஏ பி ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க க்ரீனிங்க்கில் சைன் போடுறவங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு டாக்டர்கிட்டையோ ஓகேவா சைன் எங்கெங்கெல்லாம் போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஓகே நீங்கள் எச்எம்மு கிட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு எச்எம் கிட்ட வாங்க வேணாம்னா நீங்கள் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் கூட நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மூலமாக என்ன பண்ணிக்கலாம் ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்கூல்லேயும் வாங்கணும் தனிப்பட்ட முறையிலையும் ஒரு க்ரீனிங் கிளர் சைன் போடுற ஆஃபீஸர்கிட்ட ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதையும் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்யூட் வீடியோ ஓகேங்களா டிஸ்ட்ரியூட்டு இது 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 வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ ஆர் பி ஆஃபீஸ் ஒரு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் ஒம்பதாவதா பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரியூட் வீடோ ரைட்டாக அந்த டிஸ்ட்ரியூட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க உங்களுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் நாலாயிரத்துக்கு கீழே தான் இருக்கணும் ஓகேவா நாலாயிரம் அல்லது நாலாயிரத்துக்கு கீழே தான் இருக்கணும் நாலாயிரத்தை தானா இந்த லிஸ்ட்டில் வராது புரியுதுங்களா அதனால் அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டு வச்சிருக்கணும் ஓகே ஸோ இந்த டெஸ்ட்யூ வீடியோ சர்டிஃபிகேட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க இவங்களுக்குலாம் மார்க் ரொம்ப குறையும் ரைட்டாக இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதனால் அதை பார்த்துக்கோங்க ஓகே வருமானம்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நீங்கள் எப்படி அங்கே அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ மாதிரியே இருக்கணும் நல்லா ஷேவ் பண்ணிட்டு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து தாடி விட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது புரியுதுங்களா அதேமாதிரி லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேர்லாம் எப்படி சிவி நல்லா இது அதே அதேமாரி எங்கேயும் கொடுக்கணும் ரைட்டாக அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி ஸ்டில்லு விட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது இதெல்லாம் ஃபேக்கில் கொண்டு வருவாங்க புரியுதுங்களா என்னான்ட்டு அங்கே எப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அதேமாரி இப்பயும் எடுக்கிறதுக்கு பாருங்கள் மாதிரி ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே அந்த ஃபோட்டோவே நீங்கள் நிறையா வச்சுருந்தாலும் அதிலே ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதேமாரியே கொண்டு வரதுக்கு பாருங்கள் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் மிஸ் ஆகக்கூடாது அதுக்காக நான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஸோ அதனால் ரெண்டு ஃபோட்டோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் சர்வண்டாக இருக்கிறீங்க ரைட்டா இப்போ என் ஸ்டூடண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் பிசியில் இருக்கிறாங்க அவங்களே இப்போ குரூப் ஒர்க்கு நிறையா இப்போ வந்து எழுதியிருக்கிறாங்க ஓகேவா இப்போ அவங்களாம் நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறோன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிடணும் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும் என்ஓசி நான் அப்ளிகே நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ன பண்ணிடணும் நீங்கள் வாங்கிடணும் கண்டிப்பாக அதை நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்துட்டு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு உங்களை மாற்ற மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா அதனால் என்ஓசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹெட்டு ஓகேவா உங்களுடைய ஹெட்டு உங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு வந்து கை சைன் பண்ணி அந்த சீல் வந்து வைப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய சீல் வந்து அதில் வச்சு தருவாங்க அதான் என் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும் புரியுதுங்களா ஸோ இந்த பன்னெண்டு வேலையும் நீங்கள் இப்போ உடனடியாக பண்ணி இந்த பன்னெண்டும் இருக்குதான்னு நீங்கள் எண்ணி பார்த்து அடிச்சுக்குவாங்க இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது புரியுதுங்களா இந்த பாண்டு சர்டிஃபிகேட்ஸும் இந்த பாண்டு மேடரும் நீங்கள் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தா இப்போயே இப்போயிலேருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க புரியுதுங்களா ஸோ அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்தாட்டி ஓடிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இது பண்ணிகிட்ருக்காதீங்க ஓகேவா இது அதேமாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய குறிப்பு அப்படின்ட்டு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் அடிப்படையில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டு போடுறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவிக்கு அழைக்க அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் கூப்பிட்றோம் அந்த கூப்பிட்றவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க முடியாது ஓகேவா நினைக்கக்கூடாது ஏன்னா ஒன் இஸ்ட் டூங்கிற ரேஷியோவில் தான் நாங்கள் கூப்பிட்றோம் ரைட்டாக உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆகாது ஆப்சண்ட் ஆகிட்டாங்களோ அல்லது ஃபேக்காக ஏதாவது கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு வர போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஓகேவா ஸோ அதனால் கூப்பிட்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் போஸ்டிங் கிடைக்குன்னு சொல்ல முடியாது உறுதியாக சொல்ல முடியாதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஓகேவா அதேமாதிரி மா காலையில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நீங்கள் போய் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க என்ன போஸ்டிங்னு எடுக்கிறீங்க எந்த இடம்னு எடுக்கிறீங்க அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கிட்டு மதியானம் வந்துடுறீங்க ஓகேங்களா இதுதான் நடக்கும் ஓகேவா இதுதான் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இதனுடைய இந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஃபைனலாக நீங்கள் இப்போ கவுன்சிலிங்க்கு தயாராகக்கூடியவங்க இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓகேவா உங்களுக்கு மார்க் வந்துருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்லோட் பண்ணுறீங்க வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு கவுன்சிலிங் வர சொல்கிறாங்க அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் அங்கே போயிடுறீங்க அது ஓகே ஓகேவா அந்த டேட்டுக்கு நீங்கள் போயிடுறீங்க இப்போ இதெல்லாம் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி இப்போவே எடுத்து வச்சுருங்க இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணிடுங்க எல்லாம் எடுத்து வச்சுருங்க எதாவது இல்லைங்கிறத லிஸ்ட்டு போட்டு அதை வந்து வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகளை ரெடி பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா இன்னும் நம்மளுக்கு ஒரு இருபது நாளில் ரிசல்ட் வந்துடும் புரியுதுங்களா அப்போ சர்ட்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து இப்போவே செக் பண்ணுங்க ரெடியாக எல்லாமே ரெடியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் பர்ஃபெக்டாக எடுத்து ஒரு ஃபைலில் வச்சு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று வாங்குங்க அந்த ஃபைலில் போட்டு பர்ஃபெக்டாக எல்லாமே எனது சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் நான் சொன்ன சர்ட்டிஃபிகேட்ஸில் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற வேலையை பாருங்கள் ரைட்னா அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணுற வேலையை பாருங்க ஓகேவா லாஸ்ட் மினிட்டில் போய் இல்லை இது இல்லைன்னு போயிட்டு நீங்கள் லேட் பண்ணிக்கிட்டு டைம் மிஸ் பண்ணிக்கிட்டு டேட்டு மிஸ் பண்ணிக்கிட்டு டென்ஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்குவீங்க அப்படி இதெல்லாம் அதனால் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரிலாக்ஸாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்து வைங்க ஓகேவா கவுன்சிலிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வேலை இது தான் சர்டிஃபிகேட்ஸும் பக்காவாக இருக்கணும் நீங்கள் ரிஜெக்ட் ஆகுறிங்கன்னா ரைட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டிங்கனாவே மோஸ்ட்லி போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னா ரைட்டாக ஃப்ட்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம் ஓகேவா அதனால தான் நீங்கள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் சர்டிஃபிகேட் வந்து நல்லா ரெடி பண்ணிக்கோங்க நான் சொன்ன சர்டிஃபிகேட்லாம் யாராக இருக்குதோ அவங்களாம் வந்து என்கிட்ட கீழே மென்ஷன் பண்ணுங்கள் என்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இல்லாதவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெடி பண்ணுற வழியை பாருங்கள் ஓகேவா இதுதான் கவுன்சிலிங்கை பற்றி ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சது அடுத்தது கவுன்சிலிங் விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் இன்னும் கண்டினியூவாக என்ன பண்ணுறேன் டீட்டெயில்ஸாக போடுறேன் ஸோ நீங்கள் போகிறதுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸிட உங்களை நான் கவுன்சிலிங்க்கு அனுப்புகிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்